வணக்கம், என்னோடய பேர் முத்து சோலைப்பன். போன வாரம் வந்து பிஸ்னஸ் வந்து எதனால் வந்து பார்ட்னர்ஸாக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் வந்து பார்ட்னர்ஸ்குள்ளே ஏன் பிரச்சனை வருது அண்ட் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வாரம் அதே பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பற்றி இன்னொரு முக்கியமான ஒரு மூணு கேள்விகள் வந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து யாருக்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் செட் ஆகும், யாருக்கெல்லாம் வந்து செட் ஆகாது அதை பற்றி பார்க்கணும். ரெண்டாவது க்வெஸ்சன், எப்படி வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் பார்ட்னரை சூஸ் பண்ணணும். மூணாவது க்வெஸ்சன், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வந்து நல்லதா கெட்டதா. இந்த மூணு க்வெஸ்சன்ஸுக்கு தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், யாருக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் வெப்சைட் மூலமா வந்து நான் வந்து கிட்ஸுக்கு தேவையான, ஜஸ்ட் பார்ன் பேபிஸுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து நான் விற்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கே கிடைக்கும், சீப்பாக எந்த இடத்துல நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும், யாருக்கிட்ட வாங்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு இந்த வெப்சைட்டை வந்து ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை. இல்லை அந்த வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணுவாங்க, அந்த வெப்சைட் எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்க, சோஷியல் மீடியாவில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போது இந்த சுச்சுவேஷனில் ஏன் முன்னாடி ரெண்டு சாய்ஸ் இருக்குது. ஒன்று, நான் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடு சேர்ந்து இதை பண்ணலாம். ரெண்டாவது, நானே தனியாக வந்து பண்ண முடியும். இப்போது ஒரு பார்ட்னர்ஸோடு சேர்ந்து நான் பண்ணேன் அப்படின்னா, அப்போ அந்த பார்ட்னருக்கு வந்து இந்த நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து நான் என் பார்ட்னரை நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பிஸ்னஸ் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் சேஃபாக வந்து நான் ரன் பண்ண முடியும். ஏன்னா என்னோட ஸ்ட்ரென்த்தில் நான் ஆப்ரேட் பண்ணுறேன், ஏன் பார்ட்னரோட ஸ்ட்ரென்த்தில் அவர் ஆப்ரேட் பண்ணுறாரு. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இதே இதோட ஃப்ளிப் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பிஸ்னஸ் நல்லா போகுது அப்படின்னா, அப்போது இந்த பார்ட்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா, என்னோட பார்ட்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. கோர் பிஸ்னஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறது, கஸ்டமர்ஸை வர வச்சு வாங்க வைக்கிறது. இது அவர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பிஸ்னஸ் நல்லா போச்சு அப்படின்னா, அப்போ அவருக்கு வந்து என்ன ஆகும்னா, அப்போ நம்மளால தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிஸ்னஸ் மேலே நிறைய கண்ட்ரோல் எடுத்துக்க ட்ரை பண்ணுவார். இப்போது கண்ட்ரோல் எடுத்துக்க ட்ரை பண்ண தப்பு இல்லை. இப்போ நீங்கள் வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னா, அப்போ பிரச்சனைகள் வரும். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு பார்ட்னர் இல்லாமல் நீங்களே இண்டிவிஜுவலாக இந்த பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் தெரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ நீங்கள் வந்து ஒரு கன்சல்டண்ட்டை ஹையர் பண்ணி அவர்கிட்டருந்து விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லேர்ன் பண்ணி நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணுவீங்க. இதில் என்ன ஃப்ளிப் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்களே ஓனாக பண்ணுறதுனால இதில் நல்லது வந்தாலும் சரி, இது வந்து ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி, அது உங்களையே சேரும். ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷனில் எப்படி நம்ம வந்து பார்ட்னரை சூஸ் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற டைப் இருக்கேன், விட்டு கொடுத்து போகிற டைப்பாக இருக்கேன், எனக்கு வந்து அந்தளவுக்கு ஈகோ கிடையாது, எனக்கு வந்து நான் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எண்ணங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா, அப்போ நான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா எனக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே இப்போ எனக்கு வந்து நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும், இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாகவே வந்து நான் தான் வந்து முன்னாடி நின்று நடத்தணும், எல்லாமே நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் நான் தான் அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மனப்பான்மையோடு இருந்தீங்க அப்படின்னா, அப்போது உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து செட் ஆகாது, நீங்கள் தனியாக தான் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு தனியாக ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் பத்தலை, இல்லை உங்களுக்கு தனியாக ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறது நாலேஜ் இல்லை, இல்லை உங்களுக்கு யாரோ ஒரு சப்போர்ட்டோடு இருந்தால் தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடு சேர்ந்து ஆரம்பிக்கிறது பெட்டர். இல்லை உங்களுக்கு வந்து தனியாக ஒத்த காலில் நிற்பேன், என்னால் தனியாக வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக ஆரம்பிக்காமல் தனியாக வந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது செகண்ட் க்வெஸ்சனுக்கு போவோம். எப்படி நம்ம பிஸ்னஸ் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது? சில பல காரணங்களுக்காக நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக வந்து பண்ணணும், பார்ட்னர்ஸோடு சேர்ந்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ எப்படி உங்கள் பார்ட்னரை சூஸ் பண்ணுவீங்க? பார்ட்னர் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, அதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க,
இந்த பர்சன் வந்து பர்சன் ஏ, இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான ஆள். இவர் வந்து சீக்கிரம் வந்து இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், இந்த பிஸ்னஸை வந்து நிறைய சேல்ஸ் கொண்டு வரணும், அகலக்கால் எடுத்து வைப்பார், நிறைய ரிஸ்க் எடுக்கணும், நிறைய ரிஸ்க் எடுத்தால் தான் நிறைய ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற ஆட்டிடியூடோடு இவர் இருக்கார். இவரோட பிலீஃப் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குயிக்காக பண்ணலாம், ரிஸ்க்கு அதெல்லாம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வளரணும், நம்ம வந்து என்ன சொல்கிறது, லைக் வந்து பொறுமையாக வளர்ந்தால் போதும், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறினா போதுங்கிற மனப்பான்மையோட அந்த பிலீஃப் சிஸ்டமோடு இவர் இருக்கார். இந்த ரெண்டு பேரோட பிலீஃப் சிஸ்டமும் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டானது. ஒருத்தர் ஹை ரிஸ்க்கு, இன்னொருத்தர் வந்து லோ ரிஸ்க்கு. ஸோ இப்படி இருக்கையில் ரெண்டு பேரும் பார்ட்னராக சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. ஸோ உங்கள் பார்ட்னர் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணுன்னா, உங்களோட பிலீஃப் சிஸ்டமுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட் அது நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. அதுக்காக ஹை ரிஸ்க் எடுக்கிறவர் வந்து தப்பு பண்ணுறாரு, லோ ரிஸ்க் எடுக்கிறவர் வந்து கரெக்டாக இருக்காருன்னு அர்த்தம் இல்லை. இவங்களோட பிலீஃப் சிஸ்டம் இப்படி, இவரது வேறு மாதிரி. இவங்களோட அப்ரிங்கிங் அந்த மாதிரி இருக்கலாம், இவங்க வளர்ந்த விதம், இவங்க இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளு, இவங்க படித்த இடம், இவங்க படித்த புக்ஸு, பார்த்த படங்கள், இதெல்லாம் தான் அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் வந்து ஷேப் பண்ணியிருக்கும். ஸோ இந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட நம்பிக்கை இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி நம்புகிறாங்க அப்படின்னா, நம்ம அவங்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் இறங்கலாம். எதிர்முனையாக இருந்துச்சுன்னா நம்ம அவங்களோட பார்ட்னராக ஆகக்கூடாது. இதை இந்த பிலீஃப் சிஸ்டத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, சே இந்த பர்சன் வந்து ஒரு ஹிந்து, இவர் வந்து சிவனை வந்து வழிபடுறார். இந்த பர்சன் வந்து ஒரு கிறிஸ்டியன், இவர் ஜீசஸ் கிரைஸ்டை வழிபடுறார். இப்போது இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் பிலீஃப் சிஸ்டமானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இவரும் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது, இவருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. இவங்க ரெண்டு பேரு கூட கடவுளை வந்து பேர் தான் மாறுதுமே தவிர, ரெண்டு பேருக்கும் நம்பிக்கை வந்து ஒன்று தான், கடவுள், சரிங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒத்து போகும். யாருக்கு ஒத்து போகாதுன்னா, இவர் வந்து ஹிந்து, இவருக்கு சிவனை பிடிக்கும், இவர் சிவனை வழிபடுறார். இவரும் ஹிந்து, ஆனால் இவர் வேறு ஒரு கடவுள் வழிபடுறாரு. அது மட்டும் இல்லாத இவர் வந்து சிவனை வந்து இவருக்கு பிடிக்காது, இவர் வந்து சிவனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கார். அப்போ எப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் பிலீஃப் சிஸ்டம் இல்லை. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, ரெண்டு பேரும் ஹிந்து அப்படின்னு இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயத்தில் ஆப்போசிட் ஆப்போசிட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. இவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது, அவருக்கு வந்து அதே விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அப்போ இது ரெண்டும் கான்ட்ரடிக்ட்ரி. ஸோ இந்த மாதிரி கான்ட்ரடிக்ட்ரியாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு நம்பிக்கைத்தன்மையோ, இல்லை ஒரு காமனாக ஒரு ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை நம்பலை, இல்லை ஒரே விஷயத்தை பற்றி ட்ரீம் பண்ணலை அப்படின்னா, அவங்கள வந்து நீங்கள் உங்கள் பார்ட்னராக வச்சுக்கக்கூடாது. அதுக்கு பதில் நீங்கள் தனியாக ஆரம்பிக்கிறதே எவ்வளவோ மேல். ஏன்னா தனியாக ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் கஷ்டப்படுவீங்க, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஓரளவுக்கு செட் ஆகி உங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். ஸோ பார்ட்னர்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம், உங்களுக்கு செட் ஆகிற பார்ட்னர், நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை நம்பணும், ஒரே விஷயத்தை பற்றி ட்ரீம் பண்ணணும், இந்த மாதிரி சின்க்ரனைஸாக ஒத்து போகிற ஆளோட தான் நீங்கள் வந்து பார்ட்னராக வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ மூணாவது கேள்வி என்னென்னா, இது பார்ட்னர்ஷிப் வந்து அப்போது நல்லதா கெட்டதா? என்னோடய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, இட் டிபெண்ட்ஸுங்க. நம்மளோட நேச்சர் பொறுத்து இருக்கு, நம்மளோட அப்ரிங்கிங் பொறுத்து இருக்கு, நம்மளோட கேரக்டர் பொறுத்து இருக்கு, நம்ம எந்த மாதிரி ஆள், நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகுமா செட் ஆகாதான்னு நம்ம ஏற்கனவே ஆன்சர் பண்ண ரெண்டு க்வெஷ்சன்ஸை வந்து நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிவிட்டு, இது நல்லதாக கெட்டதான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய மனப்பான்மையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் நல்லது. உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, நீங்கள் தனியால் தான் இருப்பீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் நல்லது இல்லை, ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வந்து பிஸ்னஸில் வந்து நல்லதா கெட்டதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது இந்த உங்களோட இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.